நூறு கேள்வி கேட்டு இவங்க கிட்ட பதில வாங்கிதான் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படியே தெரிஞ்சுக்க முடியும்.
வந்து தனக்கு என்ன பண்ணுதுங்கிறத கூட ஒழுங்கா சொல்ல தெரியல. அவங்க ட்ரீட்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமா? அவர் என்ன பண்ணணும், ஒரு பெருசா மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி ஒரு வரிசையோ டிஸ்ட்ரிக்ட் கொடுப்பாரு. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட், இவர் ஒண்ணு சொல்றதை வச்சு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியல. இவர் நம்மள குழப்பறாரு. இவர் சொல்றத பார்த்தாவா ஒரு பக்கம் பிபியா இருக்கும் போல தோணுது, இன்னும் கொஞ்சம் சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா டயபெட்டிக்கா இருப்பாரோன்னு தோணுது. சோ அதனால என்ன பண்ணலாம், இருக்கிற ஒட்டுமொத்த டெஸ்டையும் இவர் கை கொடுத்துருவோம், அதுல வர ரிசல்ட்டை வச்சு நாமே ஒரு குத்து மதிப்பா ஒரு முடிவு வரலாம். இன்னைக்கு நடக்குது. நீங்க எதுக்கு போனீங்களோ, ஒரு நம்ம லேடி சேர்ந்து வாப்பாரு, ஒரு மளிகை சமாளிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு பெருசா வல்போஸ்ட் மாதிரி எடுத்து கொடுத்துருவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? அத்தனை டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாச்சும் நீங்க வந்தது பாசிட்டிவ்னா அதை முடிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சோ இந்த உடம்புக்கு ஒரு சிகிச்சைனா முதல்ல எனக்கு என் உடம்புல என்ன பிரச்சனை அப்படிங்கறது முதல் எனக்கு சொல்ல தெரியணும், நான் புரிஞ்சுக்க தெரியணும். ரெண்டாவது அதுக்கு போய் நான் சரியான டாக்டர் போகணும், சரியான டாக்டர் போகணும். சரியான டாக்டர் எனக்கு இன்னைக்கு மக்களோட மனசுலயே ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன தெரியுமா, அவர் பேருக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பட்டம் இருந்தது அப்படின்னு அசந்து போய் போறாங்க அந்த டாக்டர். ஒருத்தர் ஒரே டிகிரி தான் எடுத்திருப்பார், ஆனா ரொம்ப நல்ல அனுபவம் மிக்கவரா இருப்பார், அவர்கிட்ட போக மாட்டார். போய் படிச்சுட்டு அதனால இவர் சூப்பர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போவாங்க. அவர் இப்படி பார்ப்பாரு, அளவா அந்த டானிக் அளந்து கொடுப்பாங்களே கப்புல, அஞ்சு எம்எல் பத்து எம்எல் அந்த மாதிரி இவர் ஒரு அளந்து பேசுவாரு. அந்த அளந்து பேசுறதுக்கு 500 அந்த டாக்டர் தான் நம்ம அழகெல்லாம் போவோம். யார் நல்ல அனுபவசாலி, யார் திறமசாலி, யார் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் அப்படி நம்ம தேடுவோம். சரியான டாக்டரை தேடுவோம் இல்லையா? அடுத்தது சரியான சிகிச்சைய அவருக்கு, சரியான சிகிச்சைய அவருக்கு. நீங்க பேப்பர்ல எத்தனை நியூஸ் போறீங்க, தப்பான சிகிச்சை கொடுத்து செத்து போயிட்டாங்க, மரணம் ஏற்பட்டது அப்படின்னு படிக்கிறோமா இல்லையா? தவறான சிகிச்சையினால எத்தனை அசம்பாவிதங்கள் நடக்குது பேப்பர்ல வாசிக்கிறோம், மீடியாக்கள்ல பாக்குறோமா இல்லையா? அப்ப அவர் சரியான சிகிச்சை. அடுத்தது இவ்வளவு டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், அவ்வளவு டைம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அவர் சொல்ற பாருங்க, பிரச்சனை பெருசா இருக்கு, நான் எழுதி கொடுக்குற மாதிரி நீங்க கரெக்டா சாப்பிட்டே வரும், நீங்களா கூட நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி தருவாங்க. நம்மளும் எடுத்துக்கப்படுவாங்க. இவங்களுக்கு வெளிப்புற தோற்றத்துல இது ஒரு காய்ச்சல் அப்படின்னு இருக்கிறது சரியாயிடுச்சு அப்படின்னா உடனே இவங்களே நிப்பாட்டிருப்பாங்க, ஒரு முறை நல்லாயிடுச்சு இப்பதையும் நீங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அது மறுபடியும் கொஞ்ச நாள் பிரச்சனை பண்றது, மறுபடியும் முடிஞ்சிடுச்சு போடுவோம். அது தப்பு. அந்த டாக்டர் எவ்வளவு நாள் சாப்பிடணும்னு சொல்றாரோ அவ்வளவு நாள் சாப்பிட்டு அவர் எப்படி படிப்படியா குறைச்சு நிறுத்துறாரோ அப்படிதான் இருக்கும். சோ எவ்வளவு நாள் அந்த கால அளவுங்கிறதும். சோ ஒரு இந்த உடம்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு இத்தனை நாலு விஷயம் தேவைப்படும். நான் முதல்ல எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது நான் சரியா புரிஞ்சுக்கணும், சரியான டாக்டர்கிட்ட திறமையான அனுபவமிக்க ஒரு நல்ல டாக்டர் போகணும், அவர் கரெக்டான ட்ரீட்மெண்ட் போகணும், சரியான அவர் டைம் சொல்ற வரைக்கும் அந்த டைம்ல கரெக்டா அது வரைக்கும் அப்போதான் போகணுமா இல்லையா? சிலதெல்லாம் சும்மா ஒரு ரெண்டு நாள்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா நல்லா எடுத்து, சிலதெல்லாம் மாசக்கணக்கில், சிலதெல்லாம் வருஷ கணக்கில் மாத்திரை சாப்பிட சொல்றாங்க, அத்தனை வருஷமும் சாப்பிட வேண்டியது. இன்னைக்கெல்லாம் கார்டியாக்ல ப்ராப்ளம் வந்துருச்சு பிளாக்ஸ் அப்படின்னா அவங்க உயிர் வாழ்ற வரைக்கும் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நீங்க தொடர்ந்து அதை சாப்பிட்டே இருக்கா, அப்பதான் மறுபடியும் ஒரு பிளாக் வராதுன்னு சொல்லுவாங்க சாப்பிட்டே. சோ இப்படி இந்த கால அளவு முக்கியப்படுது, நாலு விஷயங்கள் இந்த உடம்புல ட்ரீட்மெண்ட்லாம் முக்கியமாக புரிஞ்சுக்கீங்களா? ஆனா நம்ம ஆண்டவர்களுக்கு ஒரு அருமையான பெயர், இங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் இவங்க வைத்தியம் கொடுக்கறதெல்லாம் வேற, இவங்களுக்கு நீங்க சொல்றதை வச்சு எல்லாம் ஒண்ணும் பெருசா தெரியப்படுது. நீங்க காய்ச்சல் போய் சொன்னீங்கன்னா காய்ச்சல் எல்லாருக்கும் வரும், பல்லுல பிரச்சனாலும் காய்ச்சல் வரும், பயிற்சியில பிரச்சனைனாலும் காய்ச்சல் வரும், தொடையில சளி பிடிச்சாலும் காய்ச்சல் வரும், எல்லாருக்கும் காய்ச்சல் வச்சு ஒண்ணும் பிரச்சனை. எதனால காய்ச்சல் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு லிஸ்ட் பெருசா டெஸ்ட் எழுதணும், தன் டெஸ்ட் எழுதணும், எடுத்து அந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதனால காய்ச்சல் வருதுன்னு அவர் கண்டுபிடிப்பார். அதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க,
இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு போனீங்க அப்படின்னா ஒரு சாதாரண பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் இந்த மினிமம் பண்ணதுக்கு ஒரு 1500 ரூபாய் இன்னும் அதுக்கப்புறம் இசிஜி லோட்டுலோஸ்மென்ட் போனோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து 4000 5000 அப்படி மேல 1000 1000 1000 ரூபாய் சேர்த்துட்டே போவோம் ஒவ்வொரு டெஸ்ட் இதுக்கப்புறம் அவரோட கன்சல்டேஷன் கன்சல்டேஷன் ஃபீஸ் அதுக்கப்புறம் இன்னும் 1000 கட்டு இருக்குது இந்த உலகத்துல இருக்கிற டாக்டருங்க இருக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா இத்தனை பிரச்சனை ஆனா ஒரு அருமையான டாக்டர் பத்தி வேதம் சொல்லுகிறது எரேமியா 8:20-22 அறுப்பு காலம் சென்றது கோடை காலமும் முடிந்தது நாமோ ரட்சிக்கப்படவில்லை என் ஜனமாகிய குமாரத்தின் காயங்களினால் நானும் காயப்பட்டேன் கரிநறுத்திருக்கிறேன் திகைப்பு என்னை பிடித்தது கீழே அதிலே பிசின் தைலம் இல்லையோ ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ பின்னே ஏ என் ஜனமாகிய குமாரத்தை சொஸ்தப்படையாமல் போனான் இது யாருடைய வார்த்தை தெரியுமா பிதாவுடைய வார்த்தை பிதா அந்த தீர்க்கதரிசி மூலமா தன்னுடைய மனதில் இருக்கிற வேதனையை காட்டுற இந்த ஜனம் இந்த மக்கள் என்னுடைய மக்கள் என்னுடைய சொந்த ஜனம் இந்த ஜனம் இன்னைக்கு குணப்படாம சொஸ்தப்படாம கஷ்டப்பட்டுட்டு இருக்குது தத்தளிச்சுட்டு இதோடைய வேதனையை பார்த்து நானும் வேதனைப்படுறேன் ஏன் அவங்க ஊர்ல ஒரு ரணவைத்தியன் இல்லையோ மக்களுடைய ஊர்ல ஒரு டாக்டர் இல்லையா எப்பேற்பட்ட டாக்டர் கேக்குறாரு ரண வைத்தியன் இல்லையோ அது என்னங்க ரண வைத்தியன் ரணம்னா என்னங்க ரத்தம் என் மக்கள் இருக்கிற ஊர்ல ஒரு ரண வைத்தியன் இல்லையா ரத்தத்தினால் சுகமளிக்கிற ஒரு வைத்தியன் இல்லையா அப்புறம் ஏன் என்னுடைய ஜனம் சுகப்படாமல் குணப்படாமல் இன்னைக்கும் என் ஜனம் ஏன் கஷ்டப்பட்டு இருக்குது ஏன் வேதனைப்பட்டு இருக்குது அப்படின்னு பிதா ஒரு கேள்வி கேட்கிறார் புரிஞ்சுட்டீங்களா இந்த உலகத்துல டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலாம் இந்த மெத்தட் ஆனா அந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மெத்தட் என்னது அவர் நமக்காக சிந்தின ரத்தம் அல்லேலூயா அல்லேலூயா அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு சுகப்படுத்துகிறது இங்க இருக்கிற டாக்டர்கள் இந்த உடம்புல இருக்கிற விஷயங்கள்ல சில விஷயங்களை சிற வரையறைகளுக்கு உட்பட்டுதான் எங்களால குணப்படுத்த முடியும் அதுக்கு பேர் போச்சுன்னா எங்களால முடிஞ்சதெல்லாம் நாங்க முயற்சி பண்ணிட்டாங்க இனிமே கடவுள் தான் அப்படின்னுவாங்க என்னது இனிமே கடவுள் என்ன தீர்மானிக்கிறாரோ நீங்க இருக்கணும்னு நினைச்சா இருப்பீங்க அவர் டிக்கெட் கொடுத்தா நீங்க போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏதோ எங்களால முடிஞ்சதை நாங்க முயற்சி பண்ணிட்டோம் இந்த உலகத்தில் இருக்கிற மனித டாக்டர்களுடைய முயற்சி அவர்களுடைய அறிவு அவர்களுடைய திறமை இது எல்லாமே ஒரு வரையறை ஒரு எல்லைக்கு உட்பட்ட விஷயம் ஆனா இந்த ரண வைத்தியன் ஏசு இருக்கிறாரே அவருடைய வல்லமை அவருடைய ஞானம் இது எல்லாம் எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஹல்லேலூயா இந்த டாக்டரால இந்த உடம்புல இருக்கிற சில விஷயங்களை மட்டும்தான் குணப்படுத்த முடியும் ஆனா அந்த டாக்டரால இந்த உடம்புல இருக்கிறது மட்டுமல்ல மனசுல இருக்கிறது ஆத்மாவில இருக்கிற எல்லா வியாதிகளையும் அவரால் மட்டும் அதுதான் இங்க இருக்கிற டாக்டர் மட்டும் அவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்காது அவர் இந்த உடம்புல இருக்கிறது நீங்க போய் சொல்லவே இல்லைங்களா உங்ககிட்ட என்ன சிம்டம்ஸ் அதுக்கு என்ன மூல காரணம் என்ன பிரச்சனை
அது எதனால வந்தது அப்படிங்கறது எல்லாமே நாம சொல்லாம அந்த டாக்டர் தெரியும் அந்த சூப்பர் ஸ்பெஷல் டாக்டர் இங்க இருக்கு டாக்டர் அவர் ஊர் கேக்க பாரு எங்க போறீங்க எப்படி மயக்கம் வர ஆரம்பிச்சது ஆரம்பிக்கறப்போ முதல்ல தலைய சுத்துச்சா இல்ல என்ன பண்ணுச்சு வாந்தி வர மாதிரி இருக்குதா வயிற்று பிறக்குதா வயிறு வலிக்குதா குத்தி குத்தி வலிக்குதா இல்ல வலிக்குதா ஆயிரம் கேள்வி கேட்டு இவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நித்திரை பரிசுடைய நம்ம உரையே அவர்கிட்ட எத்தனை நம்முடைய எல்லாவற்றையும் நாம் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளுகின்றார் நாம் சொல்லாமலேயே அதனுடைய மூல காரணங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும் ஏன் இந்த அவயங்கள் எல்லாம் தாய் கருவின் உருவாவதற்கு முன்னதாகவே எல்லாவற்றையும் தீர்மானித்தவர் நான் கருப்பா இருக்கணும் டிசைட் பண்ணது அவர்தான் என் மூக்கு மண்டையா இருக்கணும் டிசைட் பண்ணது அவர்தான் என்னுடைய அவயங்கள் ஒண்ணு ஒண்ணு எப்படி இருக்கணும்னு பிளான் பண்ண மாஸ்டர் அதனால இதுல என்னென்ன பிரச்சனைன்னு அவருக்கு நான் சொல்லாமே அப்பேற்பட்ட நல்ல டாக்டர் இவருக்கு ஒரு பெரிய டெஸ்ட் எல்லாம் போட்டு எழுதி அந்த டெஸ்ட் எல்லாம் போய் நீங்க பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ரிசல்ட் காமிங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் நோ உன் பிரச்சனை எனக்கு என்னன்னு நார்மன் வரா போப்பா என்ன சொல்ற என்னது இவரு தான் போய் எழுதுறது கேடு எவ்வளவு ஈஸியான டெஸ்ட் நம்பிக்கையோட போய் எழுதுறது முடிஞ்சு எது தேவை இருக்கோ போயிட்டே இருக்கு அங்க என்ன தேவைப்படுச்சு விசுவாசம் பெருசா ஒண்ணு தேவைப்படுது புரிஞ்சுட்டீங்களா அவருடைய நுகம் மிக மிக லகுவானது இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி அவர் கஷ்டப்படுத்துறது இல்லை அவருடைய வழி லகுவானது அவருடைய நுகம் லகுவானது அவ்வளவு பெரிய நல்ல டாக்டர் நம்ம டாக்டர் அல்லேலூயா ஆத்மாவில் இருக்கிற நோய்களையும் குணப்படுத்துகிறவர் சரீரத்தில் இருக்கிற நோய்களையும் ஆத்மால நோய் இருக்கா நிறைய இருக்கு அதுல ஒரு நோயை நான் எடுத்து காண்பிக்க வேண்டுகிறேன் அவனம் என்னது அவனம் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு அவநம்பிக்கை இந்த இடத்துல பேதருடைய நிலைமை பாருங்க ஆண்டவரையே நீ முதல்ல குணப்படுன்னு சொல்லணும் உடம்பெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு வியாதி அவனுக்கு ஆன்மாவில தான் இருந்துச்சு என்ன வியாதி அவநம்பிக்கை என்ன அவநம்பிக்கை ஏக கடல் மேல இவ இயேசு ஒரு போட்ல வந்துட்டு இருக்கிறாரு இவங்க எல்லாம் இன்னொரு போட்ல வந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இயேசு கண்டுபிடிச்சிட்டா என்ன சொல்றாரு பேதுரு நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வரணும் வா நடந்து வாங்குறாரு இல்லையா வடக விட்டு கால் மேல அப்படியே கடலை வந்து கடல் மேல காலை வச்ச உடனே நடந்தானா இல்லையா சராசரியே இந்த நிலத்துல நடக்கிறது போல அவன் கடல் மேல் நடந்தானா இல்லையா அப்பொழுது பேதருக்கு என்ன மனசுல அவநம்பிக்கை என்னை கடலின் மீது அழகாய் நடக்க வைத்து நான் மூழ்கி போகாதபடிக்கு என்னை காத்து என்னை படகில் ஏற்றி கொண்ட இவ்வளவு வல்லமையுள்ளவர் எனக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் என்னை காப்பாற்ற விட்டுவரா புரிஞ்சுட்டீங்களா இது மனுஷனுடைய மனதில் இருக்கிற வியாதி ஆண்டவர் எத்தனை அற்புதம் பண்ணினாலும் எத்தனை அதிர்ச்சிகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்தாலும் எத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து நம்ம ருசித்துக் கொண்டிருந்தாலும் சூழ்நிலை என்று வரும் பொழுது உடனடியாக மக்களுடைய மனசுல வர்றது அவநம்பிக்கை தான் உண்மையா அவநம்பிக்கை தான் முதல்ல அதுதான் வருது இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க எகிப்து தேசத்துல கர்த்தர் அவருடைய கை வல்லமையை கண்ணார கண்ட ஜனங்கள் அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை அதிர்ச்சிகளை செய்ததெல்லாம் கண்ணார பார்த்த ஜனங்கள் நம்பிக்கை வச்சாங்களா அவர் மேல நம்பிக்கை வச்சாங்களா இல்லையே எத்தனை காரியத்திற்காக மோசடி எடுத்து சண்டை போட்டு இருக்கிறாங்க தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க
வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. கர்த்தர் கிட்ட எத்தனை தடவை கூப்பிடுறாங்க, முறையிட்டு இருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவநம்பிக்கைங்கிறது மிக மிக மோசமான நேரம். நேற்று அவங்க ஒரு நல்லது செஞ்சிருப்பாரு, புரிச்சிருப்போம், அனுபவிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை வந்த உடனே முதல்ல தலை தூக்குறது என்னவோ மனசுல அவநம்பிக்கை தான். புரிஞ்சுட்டீங்களா? இந்த அவநம்பிக்கை என்பது மிக மிக மோசமான நோய். இந்த நோய் ஒரு தொற்று நோயும் கூட. சில நோயெல்லாம் டாக்டர் சொன்னோம், ஹைலி கண்டேஜியஸ். உங்களுக்கு இது வந்துச்சா நீங்க தள்ளி உங்க வீட்டுல இருந்துக்கோங்க, எல்லாரும் உங்ககிட்ட ஒட்டப்படுறாங்க, அவங்களுக்கு என்ன படப்படாம ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு சில நோய்கள்லாம் தொற்று வியாதின்னு நம்ம லிஸ்ட்ல வச்சிருக்கோம் இல்லையா? இந்த அவநம்பிக்கை பயங்கர தொற்று வியாதிங்க. நாட் ஓன்லி தொற்று வியாதி, ஹெரிடிட்டரி டிசீஸ் ஆல்சோ, பாரம்பரிய வியாதி கூட. அப்பாக்குறதா நிறைய வியாதி அந்த மாதிரிலாம் பரம்பரை நோய் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நீங்க உடம்புல இருக்கிறதே பார்த்துருக்கீங்க. ஆத்மால எத்தனை பரம்பரை வியாதி இருக்கு தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, ஆம்பிரகாம் தான் கொண்டாடி இருந்தா பயந்துட்டு நீ என்னோட சகோதரின்னு சொல்லி சொல்றா, அதே தான் ஈசா சொல்றாங்க. எவ்வளவு பரம்பரை வியாதி இருக்கு தெரியுமா? ஆம்பிரகாம் இவர் பேர் தான் விசுவாசிகளின் தகப்பன். யாரு பேரு? ஆம்பிரகாம் பேர் விசுவாசிகள். விசுவாசி இல்லாம எங்க நம்மளாவது சாகடிச்சிருவாங்களோ? சாராள் அடையறதுக்காக இவ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கா குயின் மாதிரி, இவ்வளவுக்காக நம்ம சாகடிச்சிட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டா, என்னுடைய சகோதரி சொல்லி எனக்கு அவத்தாயே, எனக்கு வாழ்வு பிச்சை போடுதாயே. நம்ம இப்ப மகன் என்ன பண்றான், அவங்க அவங்க கொண்டாடி அதையே சொல்றான். இதெல்லாம் பரம்பரை வியாதி, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. இப்ப இத பிபி சுகர் எல்லாம் பரம்பரை வியாதி என்ன, நீங்க கவலைப்பட வேண்டியதே இருக்கு. அதெல்லாம் உங்க டயட் மூலமாவே நீங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஆனா இந்த பரம்பரை வியாதிக்கு ரொம்ப டேஞ்சர். யாருக்காவது ஒரு பக்கம் அவங்க அப்படியே ஏமாத்தினா அவங்க பிள்ளைங்க அதுக்கு மேலே ஏமாத்துறாங்க, பெரிய டிராமாவே போடுறாங்க. இதெல்லாம் பயங்கர பரம்பரை வியாதி. புரிஞ்சுட்டீங்களா? இப்படிப்பட்ட வியாதிகள் நமக்கு இருக்கு, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். புரிஞ்சுட்டீங்களா? சோ இந்த அவநம்பிக்கைங்கிறது மிக மிக மோசமான தொற்று வியாதி, பரம்பரை வியாதி. என்ன வியாதி? முதல் இவன் எதை யோசிக்கல, நம்மளை இப்படி எல்லாம் வல்லமே நடக்க வச்சவர் நம்ம எந்த சூழ்நிலையும் காப்பாற்ற மாட்டாரா? அடுத்து பாருங்க, மத்தேயு 19:27-28 அதுல பார்த்தோம்னா கர்த்தர் சொல்றாரு, இவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்க உங்க பின்னாடி வந்திருக்கோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கேட்கிறான் கத்தர்கிட்ட. அப்ப கத்தர் சொல்றாரு, அதற்கு இயேசு மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உள்ளது. இயேசு அதையும் சொல்லிட்டாருங்க. அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு என்னை உண்மையா பின்பற்றுகிறேன் சொல்லியிருக்கிற, என்னை உண்மையாய் பின்பற்றுகிறவளுக்கு கொடுத்திருக்கிற மேலான ஸ்லாக்கி என்ன தெரியுமா? நான் இரண்டாவது வருகையின் போது நியாயாதிபதியாய் இந்த பூமிக்கு வருவேன். அப்போ 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கின்றவர்களா நீங்களும் என்னோடு கூட சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள் சொல்றாரு. என்ன ஒரு பேர், என்ன ஒரு ஸ்லாக்கு, என்ன ஒரு மேன்மையான ஒரு பதவி. அப்போ ஆண்டவருடைய வாயிலிருந்து நீ இப்படி என்னோட சிங்காசனத்துல இருப்பீங்கன்னு சொல்லிட்டா அதை செய்ய போறாரா இல்லையா? செய்வாரா இல்லையா? அப்ப பேரு பயப்படுமா? நான் ஒரு நாள் அவரோடு கூட சிங்காசனத்தில் நியாயாதிபதியை கூட நானும் ஒரு நியாயாதிபதியா சிங்காசனத்துல வந்து உட்கார போறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு என்ன ஆயிடும், என்னை எது என்ன பண்ணிட முடியும், யாரு என்ன என்ன பண்ணிட முடியும்? அந்த மேன்மை எனக்கு கிடைக்காம ஒண்ணும் பண்ணிட முடியாது. நான் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், அவருடைய வழியில் நடந்தான், அவருடைய அணிச்சுமடுகளை பின்பற்றி நான் வாழ்ந்தால் போதுமானது. அவர் சொன்ன வார்த்தை இதை பத்தி புரிஞ்சுக்க தெரியல, இதை பத்தி புரிஞ்சுக்க தெரியாம பேதற்கு என்ன வருது? அவநம்பிக்கை.
அருமையான வைத்தியர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. எல்லாரும் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அவருக்கு அவநம்பிக்கை வந்துச்சா. நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிடுவீங்க, ஆனாலும் நான் தரித்திரேன், என்ன விதா என்னோடு போய். எல்லா மரணம் பயத்துக்காக எல்லாம் ஓடிச்சாரு. நம்மளே சேர்த்து அடிச்சிட்டாங்க, நம்ம அரைச்சிட்டாங்க, எல்லாம் ஓடிச்சாங்க. அவருக்கு அவநம்பிக்கை வரவில்லை, புரிஞ்சிட்டீங்களா? அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி போனா போதும், நீ எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அருமையான ரண வைத்தியம் நமக்கு உண்டு. நமக்கு செலவு வைக்காத டாக்டர் கூட, நம்மை கஷ்டப்படுத்தாத டாக்டர் கூட. அல்லேலூயா. நாம் சொல்லாமல் நம்முடைய எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறவர், அன்போடு கூட பேசுகிறவர். இவங்களாச்சும் ஒரு அழகா பேசுவாங்க. இங்க இருக்கிற டாக்டர்லாம் 500 ரூபாய்க்கு 5 வார்த்தை பேசுவாங்க, அதுக்கு மேல பேச இன்னும் 100 ரூபாய் பீஸ் சேர்த்துருவாங்க. ஆனா அந்த டாக்டர் 24 மணி நேரமும் நம்மக்குள்ளே இருந்து நம்மோடு உரையாடி கொண்டு நம்மை நேர்த்தியாக நடத்திட்டு நல்ல டாக்டர் ரண வைத்தியர். எங்களுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தின எங்கள் ஆண்டவர் இயேசு ஒரு ரண வைத்தியப்பா. நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் உண்டு. நாங்கள் எங்கே போவோம் தகப்பனே? அவரை விட்டு நாங்கள் எங்கே போவோம் ராஜா? அவரை எங்களுக்கு போதுமானவராக இருக்கும் பொழுது நாங்கள் எங்கே போவோம்? நீர் எவ்வளவா எங்களிடத்தில் அன்பு கூர்ந்திருந்தால் இவ்வளவு அருமையான ரண வைத்தியனை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறேன் ராஜா. இந்த சரீரத்தில் இருக்கின்ற வியாதிகளை மட்டுமல்லப்பா, எங்கள் ஆன்மாவில் இருக்கின்ற வியாதிகள் எல்லாவற்றையும் சுத்தமாக்கக்கூடிய ரண வைத்தியனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். எங்கள் மனதில் இருக்கின்ற எல்லா வியாதி போகும் ராஜா. அவநம்பிக்கை, ஏஸ்டனி, பொறாமை, எப்படி எத்தனை வியாதிகள், எத்தனை தொற்று வியாதி, எத்தனை பரம்பரை வியாதிகள், நம்பிக்கை துரோகம் செய்வது, மற்றவர்களை குறித்து பின்னாடி பேசுவது, அப்பா எப்படி எத்தனை இழிவான நோய்கள். சரீரத்தில் நோய் இருந்துட்டா கூட பரலோகத்துக்கு வரலாம்ப்பா, ஆனா ஆன்மாவில் வியாதி வச்சுட்டு வர முடியாதே. எங்கள் சரீரத்தை ஆன்மாவில் குணப்படுத்துகின்ற எங்களுடைய ரண வைத்தியர்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய எல்லா பலவீனங்களையும், எங்கள் ஆன்மாவில் இருக்கிற எல்லா நோய்கள் சுகமாக்கி நாங்கள் குணப்பட்டால் தான்ப்பா நாங்கள் இன்னொருத்தரை குணப்படுத்த முடியும், இன்னொருத்தரை நாங்கள் ஸ்திரப்படுத்த முடியும், இன்னொருத்தரை நாங்கள் காலோடு நிக்க வைக்க முடியும் அப்பா. அன்றைக்கு பேரூரத்தில் சொன்னீரேன், நீ முதலாவது குணப்பட்ட பின்பு மற்றவர்களை ஸ்திரப்படுத்த. எங்க மனசுல இருக்கிற எல்லா அவநம்பிக்கை நீங்க போட்டு ஒரு உறுதியான, திடமான, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூட நாம எங்கள் வாழ்க்கையை வாழ்க்கை. காற்றில் அசைகிற நாடலை போல அல்ல, காற்று போகின்ற திசையில் எல்லாம் அலைகின்ற பட்டத்தை போல அல்ல, வேரூன்றி ஆழமாயிருக்கின்ற ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட எங்களுக்கு இருக்கின்ற எல்லா போராட்டங்களையும் எதிர்கொண்டு அப்பா நாங்கள் இந்த பூமியிலே ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை பாருங்கள். அதன் மூலம் மேலான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் உம்மிடத்திலிருந்து நாங்களும் எங்களுடைய சந்ததியும் சுதரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தில் கிருபை பாராட்ட வேண்டும் என்று வைக்கிறோம் பிதாவே. ஆமா.